இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கலைஞர் இயக்குனர் பொன்ராம், வருத்தப்படாத பாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா ஆகிய மூன்று படங்களிலே சிவகார்த்திகேயனோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற பொன்ராம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகருடைய பட்டறையிலே தயாரானவர். அந்த படங்களைத் தொடர்ந்து சசிகுமாரோடு இணைந்து எம்ஜிஆர் மகன் என்ற படத்தை உருவாக்கியுள்ள இவர் இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்காக விஜய் சேதுபதியை இயக்கிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்த ஒரு தவறு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டது என்பதை பற்றி இந்த நேர்காணலிலே மிக அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பொன்ராம். வணக்கம். வணக்கம் சார். படிக்கும்போதே சினிமா மேலே ஆசை இருந்ததா இல்லை வேலைக்கு வந்த பின்னாடி சினிமா மேலே ஆசையா? வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார். ஆமாம் சார், படித்தது நான் ரொம்ப கம்மி தான் சார். நான் தேனியில் மில்லு வேலைக்கு போயிட்டேன் நான். சரி. ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே டெக்ஸ்டைல் மில்லில் வேலை பார்த்தது, ஸ்பின்னிங்கில் இருந்தேன். ஸோ அதில் நான் வந்து பேக்கிங்கில் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். ஸோ நேரம் கிடைக்கும் போது அதான் ஒன்று எழுதுவேன். எல்லோரும் வந்து என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் என்கரேஜும் பண்ணுவாங்க. நான் எதாவது ஒன்று எழுதிட்டே இருப்பேன். ஓ, இதை எனக்கு தான் எழுத்தணும். சும்மா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எப்போவுமே கவிதை தான் முதல்ல ஆரம்பிப்போம் சார். அது என்ன ஆகப்போம் நமக்கு தெரியாது. ஒரு கவிதை எழுதுறது, நியூ இயர் வந்தால் ஒரு கவிதை, பொங்கல் வந்தால் ஒரு கவிதை, அப்புறம் ஊரில் திருவிழா இதெல்லாம் போட்டான்னு ஒரு ட்ராமாவுக்கு ஒரு சின்ன சின்ன கதை குட்டிக்கிட்டே கதை பண்ணும்போது அப்படி அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். ஸோ வேலையிலேருந்து அப்படியே சென்னைக்கு நான் வந்துட்டேன் சார். சினிமாவில் சேரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, யார்கிட்ட சேர்றதுன்னு எப்படி முடிவு பண்ணீங்க சார்? நான் ஃபஸ்ட்டு நான் வந்து யார்கிட்ட சேர்றது முடிவு பண்ணல சார். போய் ஒரு வருஷம் சினிமாவில் வந்து வேலை பார்க்குறோம், ரெண்டாவது வருஷம் டைரக்டர் ஆகிறோம். ஓ, அப்படிதான் சார். ஒரு வருஷம் தான் வேலை பார்க்குறது, நான் அப்பயே முடிவு. ஆமாம் சார், அப்படி தான் சார் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சினிமாங்கிறது மிகப்பெரிய கடல், ஆனால் நம்ம ஒரு மீன் கூட இல்லை ஆஹா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது இல்லை சார். ஸோ அங்கே இருக்கும்போது பேப்பரு எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து மணிரத்னம் சார் அண்ட் பாரதிராஜா சார், ரெண்டு பேர் தான் சார். அவங்களுடைய படங்கள் வந்து ரோஜா, பாம்பே, கிளை சீமா, அந்த நேரத்தில் அந்த மாதிரி தேவர் மகன் இந்த படங்கள பாட்ஷா இந்த படம் நான் வந்தேன் சார். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு சினிமா வந்து அந்த நேரத்தில் ஆசை வந்தது சார். அதை பேஸ் பண்ணி தான் நான் சென்னைக்கு வந்தேன் சார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர்கள் பாரதிராஜாவும் மணிரத்னமும், ஏன் அவங்கக்கிட்ட உதவி இயக்குனராக சேர நீங்கள் முயற்சி பண்ணல? எனக்கு வந்து வந்து நான் வேலை பார்த்தது இருந்த தேனி அள்ளிநகர் தான் சார். சாரோட ஊரும் பாரதிராஜா ஊரும் அங்கே தான். ஸோ நம்ம ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுவாங்க அப்படின்ட்டு நம்மளை எப்படி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இன்னொரு சேர்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஆனால் அந்த பக்கம் தலை வச்சு கூட பார்த்துக்கிறேன் சார். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாம், நானே போ அங்கே போனதே இல்லை சார். ஏன்னா எப்படி எல்லோரும் போவாங்க, எல்லோரும் நாளின் வரோம், நான் தேனி அப்படின்ட்டு சார்ட்ட போய் கேட்பாங்க. ஸோ நம்மளும் போய் கேட்டு நின்று அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கிரியேட் பண்ண வேணாம், நம்ம தனியாகவே ட்ரை பண்ணுவோன்ட்டு அந்த பக்கம் போனதே கிடையாது சார். சரி. ஆமாம், அது போக தனியாக ட்ரை பண்ணேன். நான் சுந்தர்சி சார் அப்புறம் அவர் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன் சார். அவர் வேலை கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அவரும் சேர்த்துக்கிறதா சொன்னார். அப்புறம் என் பேரெலாம் வந்து எஸ் சந்து சார் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் விடாமல். அவர் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு ஒன்றரை வருஷம் அவர்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சார் தான் எனக்கு வேலைக்கு சேர்த்தார் சார். ஃபஸ்ட்டு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகருடைய அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? லட்சுமி மூவி மேக்கர்ஸ் முரளிதரன் சார் தான் சார். நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போ வந்து நம்ம தோஸ்து படம் அங்கே பண்ணாங்க. அப்போ சார் சொல்லிவிட்டார், நீ போய் ட்ரை பண்ணு. சார்கிட்டே வந்து நம்ம பையன் சார் தெரிஞ்ச பையன், நீங்கள் வேலைக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும் சார், சரி வர சொல்லுங்கன்னாரு. நான் போனேன் சார், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ரிஜெக்ட் ஆகிட்டேன் சார். வா. ஆமாம் சார். என்ன கேட்டார் இன்டர்வியூவில்? இன்டர்வியூவில் வந்து சில ஒரு ஜென்ரல் குவஸ்டின் கேட்பாங்க சார். அதாவது உங்களுக்கு பிடிச்ச படங்கள் இருந்தேன், ஏன்னா அவருக்கும் நமக்கு ஒத்து போகிறதுக்கான விஷயத்த கேட்கறதுக்காக சில குவஸ்டின்ஸ் கேட்டாங்க. அவர் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கான்னு பார்த்தாரு. அவர் நம்ம சொல்கிற சீன்ஸ் அவர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்தாங்க. பார்க்கும்போது என்ன ஒரு ஏழு பேர் எழுதுங்க சார், ஏழு பேர் ஒரே ஒருத்தர் தான் சேர்த்தாங்க, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். நான் விடலை, நீ ரிஜெக்ட் பண்ணால் நான் விடக்கூடாதுன்னு சொல்லி நான் விடாமல். அதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் படம் ஆரம்பிக்கிற டைம் இருந்துச்சு. சரி விடாமல் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணும்போது தான் சார் என்ன சேர்த்துட்டாங்க சார். ஆனால் ஆரம்ப புள்ளி நம்ம லட்சுமி மகேஷ் முரளிதரன் தான் சொல்லுங்க. ஓ, ஆமாம் சார். எந்த படம் முதல் படம்? முதல் படம் தோஸ்து சார், சரத்குமார் அபிராமி. ஆமாம் சார், தோஸ்துன்னு ஒரு முதல் படம் சார். அந்த படம் தான் எனக்கு முதல் படம் தான் சார். ஆமாம் சார், நான் 96 வந்தேன்,
2001 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். ஓ ஆமாம் சார், 5 வருஷம் ஆச்சு அதுக்கு. ஆமாம் சார், அதுக்கே 5 வருஷம். நான் 1 வருஷத்தில் டைரக்டராக நினச்சேன் சார், அங்கே வேலைக்கு சேருக்கு 5 வருஷம் ஆச்சு சார். எத்தனை படம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க எஸ்ஏ சந்திர சார்கிட்ட? வந்து தோஸ்ட் படம் ஒர்க் பண்ணேன் சார், அப்புறம் தமிழன் படம் விஜய் சார் படம் சார் அனுப்பிச்சி விட்டார் மஜித் டைரக்டர். ஸோ அதில் போய் ஒர்க் பண்ணேன் அப்படின்னாரு. அதில் நான் ஒர்க் பண்ணேன், சாரோட ஒர்க் பண்ணேன். அப்புறம் திரும்பி அவர் முத்தமிழ்லாம் ஒரு படம் எடுத்தார், அதில் நான் வந்து ஒர்க் பண்ணேன் சார். அதில் தான் நானும் ராஜேஷும் ஜாயின் பண்ண ஒர்க் பண்ணேன் சார். ராஜேஷ் எனக்கு ஜூனியராக வந்து ஒர்க் பண்ணார், நான் சீனியர் அவர் ஜூனியர், ரெண்டு பேரும் அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம் சார். சார் படங்கள் பண்ணதாக அப்போ சுக்கிரன் படம் இதெல்லாம் பண்ணோம், அதில் ஃபுல்லாக சாரோட டிஸ்கஷனில் நானும் ராஜேஷ் மட்டும் தான் இருப்போம். 24 hours நாங்கள் ரெண்டும் செல்ல பிள்ளை மாதிரி சாரோடய சுற்றிட்டு இருப்போம் சார். ஸோ அது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாரு, எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணும், எது மாதிரியான டைரக்ஷன் எப்படி அதில் நேக்கு போகலாம் கரெக்டாக சொல்லிக் கொடுத்தாரு சார். நான் லெஃப்ட் ரைட்டாக இருக்கட்டும், அதை ஷார்ட் எப்படி கம்போஸ் பண்ணணும், முன் சீன் பின் சீன் என்ன, எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பார். ஒரு ஒரு பெரிய குருன்னு சொல்லலாம் சார். அவர்கிட்ட தான் நானும் ராஜேஷுமே கற்றுக்கிட்டோம் சார். தமிழன் படத்தில் விஜய் பிரியங்கா சோப்ரா ஆகிய ரெண்டு பேரோடும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது இல்லை? ஆமாம் சார், நல்ல அனுபவம் சார். விஜய் சார் ப்ளஸ் பிரியங்கா சோப்ரா ரெண்டு பேருமே சார். அவங்க பாட்டு பாடத்துக்கு நான் இமான் சார் தான் ஃபஸ்ட்டு இருக்கோம், அதான் அறிமுகம் இமான் சார் மியூசிக். ஃபஸ்ட்டு ஒரு மாட்டு மாட்டுன்னு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணோம், இப்போ நான் தான் வேலை ரிசீவ் பண்ணி கூட்டு போய் பாட வச்சேன். பிரியங்கா சோப்ராவுக்கு வந்து தமிழ் தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் தங்கிலீஷ் எழுதி கொடுத்தோம், அதை பேஸ் பண்ணி அப்படியே அவங்க பாடிட்டாங்க பிரியங்கா சோப்ரா. விஜய் சாரும் பாடினாங்க, ரெண்டு பேரும் பாடினாங்க. ஸோ அந்த சாங் ரெக்கார்டிங் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பரிச்சயமாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுவோம் சார், எல்லோரும் ஒர்க் பண்ணுவோம். விஜய் சாரோட ஒர்க் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் டைமிங் சான்ஸ் இல்லை, இன்றைக்கி அவங்க கேள்விப்படுறேன் பர்ஃபெக்டான டயத்துக்கு வருவார், அதே மாதிரி பர்ஃபெக்டாக கிளம்பிடுவார். ஸோ அவருடைய டைமிங் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் சார். எவ்வளோ பெரிய ஆனாலும் கூட இன்னும் அந்த சொல்கிற டயத்துக்கு வர்றதுங்கிறது பெரிய சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் சார். நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், நிறைய மீட்டிங் இருக்கும், அந்த சமயத்தில் கூட அந்த டைமிங்கை கீப் அப் பண்ணுறது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் சார். சாரும் சொல்லித்தருவார் எங்களுக்கு டைமிங் எவ்வளோ முக்கியம், நீ வந்து திறமை இருக்கோ இல்லையோ நேரத்துக்கு வந்துடு, நான் உன்னை திறமையாரனா ஆக்குறது ஏன் பொறுப்பு அப்படின்னு நான் சார் சொல்லுவேன் சார். நீங்கள் எஸ்ஏ சந்தர் சார்கிட்ட சேர்ந்து பணியாற்றி தொடங்கிய போது யார் யார் அவர்கிட்ட அப்போ உதவியாளராக இருந்தாங்க? அவர்கிட்ட நான் வந்து மொத்தம் 3 பேர், தர்மான்னு ஒருத்தர் சார், தர்மான்னு ஒருத்தர், செல்வராஜ்னு ஒருத்தர், அப்புறம் சிவான்னு ஒருத்தர் சார், அந்த அடியடி படம் பண்ண சிவா. ஆமாம், அவர். அதுக்கப்புறம் நான் இருந்தேன் சார், நான் என்ன ஃபஸ்ட்டு செட்டு. அப்புறம் சிவான்ற அடியடின்னு ஒரு படம் பண்ண அவர் வெளியே போயிட்டார். அப்புறம் அவர் இப்போ அமரர், அவர் இறந்துட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் நான் ராஜேஷ், எனக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணார். நானும் ராஜேஷும் ஒரு செட்டு சார். அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் 3 ரூபன் மற்றவங்களாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. பட் நாங்கள் தான் ஃபைனல் செட்டாக இருந்தோம் சார். விஜயோட ஒரு படம் மஜித்தோடும் ஒர்க் பண்ணீங்க, ஒரு படம் எஸ்ஏ சந்திரசேடும் ஆகியோராக ஒர்க் பண்ணீங்க. விஜய் சார் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பார் சார். நம்ம ஒரு அசிஸ்டண்ட்லாம் கூட்டு பேசுவார். மெயினாக அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த ஸ்பாட்டில் வந்து நம்மளோட பேசுகிற விதம், கலந்தருடைய ஆளு பேசும்போது நம்ம ஏதாவது கன்யூனிட்டி சொன்னோம்னா உடனே பாராட்டுவார், எல்லாம் விட்டுட்டீங்க, இவர் தான் கண்டிப்பாக கரெக்டாக சொன்னார் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் வந்து செம்மையாக இருக்கும் சார். மெயினாக அஸ்னன் இருக்கு, அஸ்னன் கேமராமேன், ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் நல்லா நெருக்கமாக இருக்கும் பாப்புலர்ஸ் எப்போவுமே. அது ஏன்னு தெரியல, ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப விரும்பிவார். எங்கேயாவது போனால் கூட அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் விடமாட்டார். படம் முடியும் போது ஒரு ஸ்கெட்டு கதர் போகும்போது இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னு கேட்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு அஸ்னட்ரோட நல்ல நெருக்கமாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லலாம் சார். அதேமாதிரி நம்ம ஸ்பாட்டில் ஒரு நம்ம ஒரு விஷயம் ஏதாவது சொன்னோன்னா கூட உடனே எடுத்துக்குவாப்பில்ல சார். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மில் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் டக்குனு பிடிச்சிக்குவாப்பில்ல சார். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நல்லது. எனக்கு ஒரு படம் தான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, 2-3 படம் பண்ணால் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் டிஸ்கஷன் இடத்துல வீட்டுக்கு வருவார், நாங்கள் கதை பண்ணிகிட்ருப்போம், எங்களை கலைப்பார் கூப்பிட்டு, என்ன கதை பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க. அவளை சுக்கிரன் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் நடித்தார். அப்புறம் எங்களை கூப்பிட்டு கலாச்சார் என்னையும் ராஜேஷும், என்ன நான் வந்து எவ்வளோ பெரிய நடிக்கிறேன், என்னை கொண்டு போய் சின்ன கதை நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நாங்கள் நீங்கள் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் தான், ஒரு கேரக்டர் கிடையாது. ஒரு படத்தில் ஒரு ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அது எந்த வகையில் உங்களுக்கு பாதிக்காது சார், நீங்கள் பண்ணுங்கள் அப்படிலாம் சார். பண்ணுறதா இருக்கட்டும், சீன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு கேட்பார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஷோவிலான ஒரு கேரக்டர் சொல்லலாம் சார், நல்ல கேரக்டர் தான். ஒரு தந்தையாக விஜயை எஸ்எஸ்சி எப்படி டைரக்ட் பண்ணுவார்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். அவர் வந்து சார் சொல்கிற உடனே சார், சார் என்ன சொல்கிறாருன்றத ரூமுக்குள்ளே ஆஃபீஸில் டிஸ்கஷன்ன்றது வேறு. அவர் சொல்லும்போது எதிர்க்கறது சொல்லுவார், அவருக்கு விளக்கம் சொல்லுவார், கேட்டுக்குவாங்க. ஆனால் சரியில்லைன்னா அங்கேயே பேசுவாங்க, அங்கேயே முடிவாயிரும். ஆனால் ஸ்பாட்டுக்குன்னு வந்துட்டால், அவர் விஜய் சாரோட பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டுக்குன்னு வந்துட்டால் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக செஞ்சிருவார் சார். அதுக்கு அந்த ஆப்போசிட்டாக பண்ணுறது, இதை கருத்தை மாற்றுறது இதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவர் அதை சரி பண்ணுவார். விஜய் சாரை பொறுத்தவரை கதையை கேட்டு முடிச்சிட்டோன்னே, கதை கேட்கும்போது, கதை பண்ணிகிட்டு இருக்கும்போதும், அதை சொல்லும்போதும், அது என்னென்ன இருக்கோ அதை
கிளாரிஃபிகாக கேட்டு கிளியர் பண்ணிக்குவார். ஒன்ஸ் அவர் பிடிச்சி போச்சுன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டார். அதுதான் அவருடைய கேரக்டர்ஸ். ஸோ அது மாதிரி நாங்கள் நிறைய படங்கள், உதாரணம் திருமலை படமாக இருக்கட்டும், திருப்பாச்சி படமாக இருக்கட்டும், நம்ம கதை சொல்லி ஓகே பண்ணும்போது நாங்கள் அங்கே இருப்போம். அப்படி அந்த சார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே ஆகும்போது அவருடைய எப்படி அதை அப்ரோச் பண்ணுவார், எப்படி டேரக்டரை டீல் பண்ணுவார், ஒரு கதை கேட்பார், கரெக்ஷன்லாம் சொல்ல முடியாது. பிடிச்சிருந்தால் படம் பண்ணுவார், பிடிக்கலாம் படம் பண்ண மாட்டார். அதான் அவருக்கு பெரிய ப்ளஸ் சார். கூப்பிட்டு வச்சு கதையை கேட்டு அந்த கதையை மாற்றி டெவலப் பண்ணுற அது பண்ண சொல்லி சொதப்பு அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டார் சார். ஃபுல் ஸ்கிரிப்ட் கரெக்டாக சொல்லி பிடிச்சிருந்துச்சுன்னா படம் பண்ணுவார், அதில் ஏதாவது சரியாக இல்லைன்னா படம் பண்ண மாட்டார். அவ்வளோதான், அதான் அவரோட பாலிசி சார். அது இன்றைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிலாது, பெரிய விஷயம் அதெல்லாம். ராஜேஷ் வந்து சேர்ந்தோடனே உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல வைப் இருந்ததுன்னு சொன்னீங்க. அப்படி ராஜேஷ்கிட்ட உங்களுக்கு ஒரு இணக்கமாக இருப்பதுக்கு காரணமாக அமைஞ்சது எது? என்னென்ன சார், அவர் வந்து எனக்கு வந்து நான் ஆஃபீஸ் வந்திருந்தேன், நான் தமிழன் படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சார் அர்ஜென்ட்டாக வந்து இமீடியட்டாக வானார். நாங்கள் வர முடியாது சார், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குன்னு கார் வச்சு தூக்கிட்டு வந்தார் என்ன. ஏண்டா நான் அனுப்பிச்சி விட்டேன், நீ அங்கே ஒர்க் பண்ணுறியா, நீ வரமாட்டியா அப்படின்னு வந்துட்டேன். வேறு வழியில் வந்தேன். வந்தோடனே இங்கே எல்லோரும் இருந்தாங்க, டீம்லாம் இருந்தாங்க, ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாங்க. இவர் 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 இவர்னு சார் அங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ராஜேஷன் மட்டும் இவர் வந்து டைப்ரைட்டிங் வந்திருக்காரு, டிஜிட்டல் நல்லா டைப்ரைட்டிங் தெரியும், அதுக்காக வேலைக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து சரி நான் மற்றவங்களாம் வெளியே போயிட்டு திரும்பி வந்தேன். அப்புறம் அவர் அவர்கிட்ட யாருமே பேசலை, ஏன் தெரியல. அவரை ஒரு கார்னர் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், நீங்கள் என்ன டைப்ரைட்டிங்? இல்லை நான் அஸ்டேட்டர் தானே. நீங்கள் அஸ்டேட்டர் சொல்லவே இல்லை அவர்கள், தெரியல நான் அஸ்டேட்டர் தான் வந்திருக்கேன். அப்படியே வாங்கன்ட்டு நான் தான் கூப்பிட்டு போய் பேசினேன். அப்புறம் சார் டிஸ்கஷன் கூப்பிட்டாரு, இல்லை ஒரு அஞ்சு பேர் போனோம், யார் நல்லா பேசுவோம் தெரியலையா சாருக்கு. அப்போ நானும் ராஜேஷ் நல்லா டிஸ்கஷன் பண்ணோடனே மற்றவங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்து விலகிட்டாங்க. நாங்கள் டிஸ்கஷனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம். கதை பேசும்போது ஃபஸ்ட் ஆஃப் நாங்கள் சொல்லுவேன், சேனம் ராஜேஷ் சொல்வார், எப்போயுமே வழக்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிப்பேன், அப்படி தொடல கிலோ அப்படின் நீங்கள் ஆரம்பிங்க பண்ணுறாங்கன்னு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்புறம் சேனம். அப்போ எங்களுக்கு வந்து கதை பேசுகிற செம்ம இன்ட்ரெஸ்ட். சில பேர் வந்து அதை ஓபி அடிப்பாங்க, அது கதை பேசல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சொல்கிற வேலையை செய்வாங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜெயிஞ்சு அப்படி போயிடலாம்னு நாங்கள் அதில் புகுந்து கதையில் உள்ளே போகுது. முடிஞ்ச அளவுக்கு சார் கிட்டு கொடுத்தாருன்னா அதை வச்சு வெளியே டேரக்டர் ஆகலான்றதே எங்களோட ஆசை, அதுக்காக நாங்கள் போராடுவோம் சார். அதில் வந்து கருத்து ஒற்றுமை எனக்கும் ராஜேஷ்க்கும். ஸோ நேர்மையாக ஒர்க் பண்ணோம், அவரும் நேர்மையாக ஒர்க் பண்ணும், எங்களை வந்து ஐடென்டிட்டி ஃப்ரெண்டர் சார். ஸோ அதுதான் ஃப்ரெண்டாக எனக்கு ரீசன் சார். நீங்களும் ராஜேஷும் எத்தனை படம் ஒர்க் பண்ணீங்க சேச்சு? அதுக்கப்புறம் படங்கள் கம்மியாக தான் ஒர்க் பண்ணேன் சார். நிறைய நாட்கள் ட்ராவல் பண்ணேன் சார், சார்கிட்டே ட்ராவல் பண்ணுவோம், டிஸ்கஷன் போவோம். பர்சனலாக எங்கே போனாலும் எங்களை கூப்பிட்டு போயிடுவார், படத்துக்கு கூப்பிட்டு போவார், வெளியே எங்கேயாவது வெளியே போனாலும் கூப்பிட்டு போயிடுவார். ஸோ நிறைய ஷோக்கில் எங்களை கூப்பிட்டு போவார். அது மாதிரி ஒரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்தோம் சார். அந்த மாதிரி படம் ஒர்க் பண்ணது ரொம்ப கம்மி தான், ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அவர் இருந்தார் சார். அப்போ நானும் ராஜேஷும் கதை பேசும்போது அவர் கதைக்காக சரி நான் கதை பண்ணாலும் சரி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிங்க சார். எனக்கு வந்து நல்லா காமெடி வருன்றது கண்டுபிடிச்சதே ராஜேஷ் தான் சார். அவர் தான் சொன்னார், நீ காமெடி படம் பண்ணுங்க பண்ணுறா அப்படின்னு என்னை கேட் பண்ணதே ராஜேஷ் தான். எஸ்ஏ சந்திரத்தேட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட எந்த பாடம் உங்களுக்கு இன்னி வரைக்கும் உதவியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அந்த இந்த பாடம் மெயினாக வந்து டைரக்ஷன்ஸ். அது எப்படி நம்ம நினச்ச விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்று, டயலாக்ஸ் ரெண்டுமே. நான் டயலாகில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். ராஜேஷ் வந்து டயலாக் செம்ம ஷார்ப், அதில் நல்லா சூப்பராக எழுதுவார். ஸோ ராஜேஷை வந்து டயலாக்காக யூஸ் பண்ணுவார். விசேஷ சார் சார்ட்டு கொடுத்துருவார் ஒரு போர்ஷன், நான் டைரக்டர் ஒர்க் பண்ணுவேன், ராஜேஷும் டயலாக் எழுதுவாப்பில், ரெண்டு பேருமே வேறு வேறு வேலை செய்வோம். அவருடைய டயலாக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், சூப்பராக பண்ணுவாப்பில். ஒரு சின்ன மேட்டர் கூட டயலாகில் என்லார்ஜ் பண்ணுவாப்பில் ராஜேஷ், அதை வந்து டைரக்டர் யூஸ் பண்ணுவார் சார். கரெக்டாக கரெக்டான டைமில் ராஜேஷ் எழுத சொல்லுவார், யூஸ் பண்ணுவார். அந்த ரெண்டு விஷயமும் சார்ட் வந்து கற்றுக்கிட்டோம். டைரக்ஷனை வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஷார்ட்டை எப்படி வச்சு கன்வே பண்ணுறது, பெஸ்ட் பேசிக்காக கன்வே பண்ணுறது சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஷார்ட் வைக்கிறது ரெண்டாவது, எடுத்தோடனே டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்டை வைக்கிறத விட ஒரு பேசிக் கற்றுக் கொடுத்தாரு சார். அதை என்ன இப்போ கேமரா வச்சுட்டாலே இது எது சரி நான் கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுப்பார் சார். எப்படி நீ யார் நிற்கணும், எந்த பக்கம் ரிப்ளை நிற்கணும், அந்த இதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துருவார் சார். ஒரு உதவி இயக்குனராக எஸ்ஏ சந்திர சார்கிட்ட வேலை செய்கிறது ஒரு கடுமையான அனுபவம்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உண்மைதானே அது? உண்மையிலே உண்மைதான் சார். ஏன்னா வேலை செய்யணுன்னாலே கடுமையானது தானே சார். ஓபி அடிக்கிறதுனா இப்படி என்ன போகலாம், வேலைன்னு வரும்போது கடுமையானது தான். அது ரொம்ப ஷார்ப்பாக காலையில் 7 மணிக்கெலாம் ஃபஸ்ட் ஸ்டார்ட் வைக்கணுங்கிறது தான் சாரோடைய தீர்க்கமாக இருக்கும். சம்டைம் எங்கிட்ட ஒப்படைப்பார் சார், நீ எடுங்கிடுவார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சார். இன்றைக்கி உள்ள டேரக்டர் கொடுக்க மாட்டாங்க, நீ எடுத்துவா அவனுக்கு ஒரு ஷார்ட் கொடுப்பா, அதெல்லாம் பண்ணுவார் சார். அதுக்கு நம்மளை தயார் பண்ணுவார் சார். 7 மணிக்கெலாம் ஃபஸ்ட் ஷார்ட் வைக்கணும் அப்படின்னா நாங்கள் 5:30க்கெலாம் ரெடி ஆகி 6 மணிக்கெலாம் ஸ்பாட்டு போயிட்டு ஏதாவது பொருள் வர்றது வந்திருக்கா வரலையா இல்லைன்னா அடிதான் விடுவேன், சாப்பிட மாட்டோம் சார் நாங்களாம். 9 மணி ஆனால் சாப்பிட முடியாது, எங்களும் சாப்பிட தோணாது.
அவர் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து சுமூத்தாக சுட்டி போனால் தான் மலையாளம் நிம்மதியாக சாப்பிடும். என்ன சாப்பிடாத என்ன நடக்கும், எப்போ பிரச்சனை வரும், எப்போ வந்து டீல் பண்ணணும் தெரியாது. அந்த பரபரப்பும் அந்த ஒரு பயமும் எங்களை வந்து தொத்திக்கிறோம். ஷூட்டிங் முடிவு, ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது செம்ம காமெடியாக இருக்கும். எல்லாமே நினச்சி பார்த்தா செம்ம காமெடியாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் பயங்கர சீரியஸாக இருக்கும். அந்த யோசிச்சு பார்த்தா செம்ம காமெடியாக இருக்கும். அப்போ தான் யோசிப்போம், சரி எல்லாமே கற்றுக்கிறது தான். அந்தளவுக்கு நுட்பமாக கற்றுக்கலாம் சார். சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணுறதும் பத்து படம் ஒர்க் பண்ணதும் சமம் சார். சுருக்கமாக சொன்னால் அந்தளவுக்கு நம்ம கற்றுக்கலாம் சார். ஏன்னா மற்ற டேரக்டர்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்களா சார், இதை எங்கே கற்றுக்குவோம், அடுத்து வெளியே போயிடுவான்னு நினைக்கலாம். பட் அவர்கிட்ட அது இல்லை சார், எல்லாம் ஒரே படத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்துருவார். அதை தான் நாங்களும் இப்போ பின்பற்றோம் சார். நானும் முடிஞ்ச அளவுக்கு என்ன அசிஸ்டன்ட்டை தப்பு பண்ண உடனே சொல்லி கொடுப்பேன் சார். முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் எடுப்பேன். இது பண்ண ஒரு அசிஸ்டண்ட்டை நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்ம அவங்களை யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ஒர்க் பண்ணுறாங்க, வெளியில் போய் படம் பண்ணால் தான் அது நமக்கு பெருமை அப்படிங்கிற சார் எங்களுக்குலாம் சொல்லி தருவாங்க. அது மாதிரி நம்மகிட்ட ஒர்க் பண்ணவங்களும் வெளியே போய் படம் பண்ணால் தான் நமக்கு அது பெருமை. வெறும் சம்பளம் கொடுக்குறோம், வேலை ஒர்க் பண்ணுறோம், டைட்டில் கார்டு போடுறோம், பேர் வாங்குகிறோம், செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அது ஒரு யூஸும் கிடையாது. நம்மகிட்ட வந்துட்டு அவங்க டேரக்டர் ஆனால் நமக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறத ராஜேஷும் சொல்லுவாங்க சார். அந்த எண்ணத்தில் தான் என்ன நான் டேரக்டர் ஆகணும்னு ராஜேஷ்லாம் நினச்சார். ஸோ அது தான் நானும் நினப்பேன், என்னோட ஒர்க் பண்ணவங்க டேரக்டர் ஆகணும் அப்படிங்க. ஸோ நம்ம குரு என்ன நினச்சாரோ அதுதான் நம்மளும் நினைப்போம் சார். அதுதான் சார், நாம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் வந்தது? அதான் சார், நான் தான் முதல்ல அங்கேருந்து கிளம்பும் போது டேரக்டர் நினச்சேன் சார். ஆமாம், ஒரு வருஷத்துலேயே சார். அப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம டைரக்டர் ஆகக்கூடாது, முதல்ல தொழிலை கற்றுக்கணும். அப்புறம் ஸ்கிரிப்ட் ஆர்வக்குள்ள நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன் சார். அப்புறம் யோசிச்சு ஸ்கிரிப்டும் பண்ணக்கூடாது, முதல்ல தொழில் கற்றுக்கணும். ஏன்னா நம்ம வந்த உடனே பண்ண ஸ்கிரிப்டுக்கும் இப்போ உள்ள காலக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் மேட்ச் ஆகாது. நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் சார், பண்ண உடனே அடுத்து ஒரு படம் வந்துடும். நம்ம பண்ண ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கும், நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது முதல்ந்து அழிச்சிடும், கோட்டை அழிச்சிட்டு திருப்பி முதல்ந்து எழுதும். திருப்பி ஒரு ரெடி பண்ணி ஸ்கிரிப்டை போய் சொன்னோம்னா அந்த படம் மாதிரின்றவாங்க. அடாடா அந்த சிரி இப்படி இப்படி நிறைய ஸ்கிரிப்ட்டு நான் பண்ண மாதிரி ஸ்கிரிப்டும் நிறையா வந்துடும் சார். அது காரணம் நாங்கள் சந்தோஷம் படுவோம், பரவாயில்ல நம்ம கரண்ட்டில் தான் இருக்கோம், நான் யோசிக்கிற ஸ்கிரிப்ட்டு படமாக வருது, ஹிட்டும் ஆகுது, அப்போ கரண்ட்டில் இருக்கோம். அப்போ கொஞ்சம் லேட்டாக இருக்கணும், கொஞ்சம் அட்வான்ஸாக போடா வண்டிய அப்படின்னு நினச்சி நாங்கள் யோசிப்போம் சார். கொஞ்சம் அட்வான்ஸ் யூஸ் பண்ணுவோம், நம்ம யோசிச்சனே வந்துடுது இல்லையா, அப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது சார், என்னால் அது ஒரு பெரிய ட்ராஃபிக் சார். ஒர்க் பண்ணும்போது பணம் வரும், பணம் வந்தால் தான் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஒர்க் பண்ணலாம் பணம் இருக்காது, மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் ஒர்க் பண்ணும்போது ஒர்க்குக்கு தான் நம்ம டெடிக்கேட்டாக இருக்க முடியும், அப்போ போய் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத முடியாது. ஸோ ரெண்டுமே ஒரு சட்டசிக்கலான ஒரு சந்தர்ப்பம் சார். ஒரு நல்ல நண்பன் இப்போ எனக்கு உதாரணத்துக்கு ராஜேஷ், ராஜேஷோட ஒர்க் பண்ணும்போது என்னால் ஒர்க்கும் பண்ண முடியும், ஸ்கிரிப்டும் பண்ணிக்க முடியும். ஏன்னா நண்பன் அவன் புரிஞ்சுக்குவான், மற்றவங்கள்ட்ட அதை பண்ண முடியாது சார். அவங்க அந்த படத்துக்காக ஆனஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ டே நைட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம ஸ்கிரிப்டை எழுத முடியாது சார். அப்போ அந்த அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, டைரக்டராக இருக்குது, அந்த வயசை தாண்டிட்டால் ஏஜ் பாராயிரும். ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரு நல்ல நண்பன் டைரக்டராக இருந்தால் முடியும். எனக்கு ஒரு நல்ல நண்பன் டைரக்டராக இருந்தனால சாத்தியமாக இருந்துச்சு சார். நீங்கள் முதல் முதலாக டைரக்ட் பண்ண படம் திருத்தம் அப்படின்ற படம். ஆமாம் சார். அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது சார்? அந்த படம் எப்படின்னா இதுதான் ஸ்கிரிப்ட் பண்ணேன் சார், அதான் சொன்னேன் சார். அந்த ஸ்கிரிப்ட் வந்து சார் நான் பண்ணிட்டேன். பண்ணோடனே ஒரு அந்த ஒரு ஹீரோ நம்ம இருக்கார் ஹரிக்குமார், அவர்கிட்ட போய் சொன்னேன் சார். அதுக்கு முன்னாடி வந்து ஜீவன்ட்டு தான் சொன்னேன் ஸ்கிரிப்ட்டு, ஜீவன்ட்ட சொன்னேன். நான் அவன் இல்லைன்னு ஒரு படம் நான் சொல்லி முடித்தோடனே அவர் சொன்னார், நானும் அவனிலேன்னு ஒரு படம் பண்ண போகிறேன், அது உங்கள் கதை ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னார். அப்படியா, எனக்கு தெரியாதுங்க அந்த படம்லாம் பார்த்தது இல்லைங்க அப்படின்னேன். அந்த படம் வந்து 20 வருஷம் எடுத்த படம், அந்த படம் பண்ண போகிறேன். சப்போஸ் இந்த படம் பண்ணலைன்னா உங்கள் படத்தை நான் பண்ணுறேன், அது பேச்சுவார்த்தை லெவலில் இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, நான் உங்கள் இதை பண்ணுறேன். சரி ஓகே, அது அப்புறம் அந்த படத்தை போய் வாங்கி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் நான் தான் ஜெமினி அரசு நடிச்சிருப்பார். ஆமாம், அதே மாதிரி. ஆமாம் சார். சரி என்னதான், நம்ம ஒன்றும் காப்பி அடிக்கலை, பட் தாட் அந்த பழசு நம்ம எடுத்திருக்கோம். சரி ஓகே, வெயிட் பண்ணுவோன்ட்டு நாங்கள் கமிட் பண்ணல சார். அப்புறம் படத்தை பிடிச்சிட்டு கமிட் பண்ணும்போது கமிட் ஆகி அட்வான்ஸில் வாங்கினோன்னே ப்ரொடியூசர் என்ன சொன்னால், இந்த படத்தை பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்ல வரும்போது அவர் அந்த நானவனில் கமிட் பண்ணிவிட்டு பண்ணிட்டார் சார். ஜீவன் நம்ம அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் ஹரிக்குமார் வந்து, நாங்கள் அந்த படத்தை ஸ்கிரிப்ட் பண்ணி ஆகணும், நீ அதெல்லாம் நினைக்காதீங்க, அது வேறு கேட்டகரி, இது வேற கேட்டகரின்னு சொன்னாங்க. நீ வேறு வழி இல்லாமல் கமிட் எங்களுக்கு அப்போவே ஒரு வந்துச்சு. ராஜேஷ் எனக்கு சொல்லி கொடுத்தார், நோட் எடுத்து எழுதினார், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த படம் திருத்தம் படம் பண்ண போகிறேன், போனோம் பொன்ராம் எப்பிகேம் ஏ டைரக்டர், ஒரு டைரக்டர் ஆவார் பொன்ராம், வேறு எதுவும் இருக்காது அப்படின்ட்டார். அப்படியே சொல்லிட்டாப்புல, சரி இந்த படம் வெளியில் வந்துடலாமான்னு வரவும் முடியல, என்னால் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன். சரி நம்மளும் அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டோம், அவங்க நம்மளை விட மாட்டுறாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு வேண்டாங்க ஒரு படம் வரப்போகுது, இதேமாரி பண்ண நல்லா இருக்காது, இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்கள்
அப்படின்ட்டு அவங்க எங்கேயோ ஃபைனான்ஸ் வாங்கிட்டாங்களா என்ன பிரச்சனைன்னு தெரியல சார். உங்களுடைய முதல் படமே வெற்றியாகாதான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். முன்னாடியே சார் நான் டைரியில் இன்னும் அந்த டைரி வச்சுருக்கேன், ராஜேஷ் கைப்பட எழுதி கொடுத்தது. அப்படியா? தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சது தான் கிணத்துக்கு குதிச்சோம். சரி ஓகே குதிப்போம் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு பட்ட பலன் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் நான் தண்ணனை நினைச்சேன் சார். ஒரு தப்புக்கு ஒரு 5 வருஷம் தண்ணனை நினைச்சேன். ராஜேஷனுடைய பங்கு அதில் என்னவா இருந்தது? ராஜேஷ் நடந்த ஒர்க் பண்ண சார், அதில் ஒர்க் பண்ணால் ராஜேஷ் சொன்னாப்ல வேண்டாம் பண்ணுறா வெளியே வந்துருங்க, இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, இது போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்றது அவருடைய கருத்து. அவரும் பேரலாக ட்ரை பண்ணுவார், நானும் பேரலாக ட்ரை பண்ணுவேன் சார். கசுவது ஒரு இடத்துல கசுட்டே இருப்போம், ரெண்டு என் பைக்கில் தான் போவோம், ஒரு இடத்துல காசு சொல்லுவோம். எனக்கு ஓகேனாலும் அவர் சந்தோஷம், அவருக்கு ஓகேனாலும் எனக்கு சந்தோஷம், அப்படி மாறி மாறி தான் போயிடுவோம். எனக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ஆனோடனே சந்தோஷப்பட்டோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இது தெரிஞ்ச உடனே இது வேலைக்கு ஆகாது சரி வராது அப்படின்னு சொல்லி இன்டிமேட்லாம் பண்ணார். அப்புறம் தெரிஞ்சே தான் நான் உள்ளே விழுந்தேன் சார். அப்போ தெரிஞ்சிச்சு ஓகே சரி முடிஞ்சளவுக்கு போராடுவோம்னு ஓரளவுக்கு ட்ரை பண்ணோம் சார். அது ரிசல்ட் என்ன வரும்னு எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சதுனால நான் பெருசாக நான் அதை பற்றி எதுவும் யோசிக்கலை, அப்படியே விட்டுட்டேன் சார். ஸோ ஒரு தவறு பண்ணோம்னா 5 வருஷம் எனக்கு தண்டனை. அதுக்கப்புறம் 2007 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு சார், கிட்டத்தட்ட 2013 ஆயிடுச்சு சார் நான் அடுத்த படம் பண்ணுறதுக்கு நான். ஸோ அது வரைக்கும் அதுக்கு வரைக்கும் ஒரு ராஜேஷ் ஒர்க் பண்ண போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் ராஜேஷ் எஸ்எம்எஸ் படம் பண்ணாப்பில்ல சார், அப்புறம் பாஸ் பண்ணாப்பில், அப்புறம் ஒர்க்கல் ஒரு கண்ணாடி அப்படியே கூட அவர் கூட நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரெண்டும் அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணுறது இதான் சார். ராஜேஷ் கூட ட்ராவல் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் சார். இந்த கதையை ஒரு எல்லாருக்கும் சொல்லாத ஒரு விஷயம், வருத்தப்படாத வலிவர் சங்கம் இந்த கதையை இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு உங்கள்கிட்டே வந்திருக்கேன்னா அது நீங்கள் தான் சார் காரணம். முத முதல்ல வந்து உங்கள்கிட்ட தான் சார் அந்த கதையை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ராஜேஷ் சொல்லிவிட்டாப்பில் குமார் அனுப்பிச்சி விட்டார். நான் ஒரு ஐடியாவாக வச்சுருந்தேன் சார், உங்களோடய ஐடியாவை சொன்னேன், எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் சார், அந்த கதையை கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் ஒர்க் பண்ணுங்க பண்ணுறான்னு சொன்னீங்க. அப்புறம் ஒரு 30 நாள் ஒர்க் பண்ணேன் சார் அந்த கதையை, ஒர்க் பண்ணிட்டு சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா ஹீரோக்கள்கிட்ட போனோம், செட் ஆகாமல் போச்சு சார். அப்புறமா அப்படியே தொங்கிருச்சு. ஆனால் ஆரம்ப பிள்ளையாக சொல்லி போடுறது என்னமோ நீங்கள் தான் சார், உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னோடய மனமார் நன்றி சார். ராஜேஷ் இயக்கிய பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தில் பணியாற்றிய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மறக்க முடியாத ஒரு படம் பாஸ் தான் சார். எஸ்எம்எஸ் தான் ராஜேஷ் இயக்கிய முதல் படம். அவருக்கும் ஜீவாவுக்குமான கெமிஸ்ட்ரி அந்த படத்தில் எப்படி அமைஞ்சது? ராஜேஷ் ஒரு பாடல அப்படின்னு அந்த பாடல ஜீவாக்களை ஊற்றணும். பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் பணியாற்றும் போது நயன்தாரா அவங்ககிட்டலாம் எப்படி பழகுவார்? அரிய பிட்டடிப்பாப்பில் பிட்டடிக்கிற சீன் ஸோ அவங்கள 6 மணிக்கு நாங்கள் விரதம் இருந்துச்சு, அன்றைக்கி நாங்கள் விடலை, அதுக்கு அவங்க டென்ஷன் ஆனால் விரதம். தொழில்நுணுக்க பிரச்சனைகள் காரணமாக டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கம் சிறிது காலம் செயல்படாமல் இருந்தது. மீண்டும் அந்த டூரிங் டாக்கீஸ் பக்கம் செயல்பட தொடங்கி இருக்கிறது. சினிமா உலகிலே நடக்கின்ற பல சுவையான சம்பவங்கள், சாய் விசித்ரா நிகழ்ச்சியினுடைய தொகுப்புகள், இப்படி பல அரிய நிகழ்ச்சிகள் அந்த முகநூல் பக்கத்திலே தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கத்திற்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. அதனால் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களாகிய நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த முகநூல் பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.